हाई हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू मई चैनल अभिनयास क्रिएशन। इनके फुल डे वह पाती अम्मा वीटल और व्लॉग वीडियो दाँगे पाकपो इनकी वह पड़ी अद मटाम नया प्लानस वो एपी मेन्टेन पड़नों समल कुछ अद मटू यूस्फुलि नया चिना चिना टिप्सूं इनकी वीडियो फुला नहीं पाकपो इतना नम्बर चेनल वह सब्सक्रेबा मरकाम सब्सक्रेबी वेको इंग वीडियो को इनकी मॉर्निंग वह पाती रोम कहूँ फ्रेंड्स वह मीट पड़पी अब पाती प्लान अब ना वो अम्मा वीटलोद नया वह पात मेन्टेन पड़िटेपे सो अद अम्मा वो मेरे मेन्टेन पड़िटर कालमे क्लिपिंग वह ऐल मणि कटेर सो अंत टाइम पातीस सूर्य वेचाल कुटी कुटी बटन रोसा वो इन बट रोस् पूक आरमिकले सो मतदल ओर वो पूत इतना अम्मा वो मुख्य और टिप्स वो अंतरें रोजा चड़े पाता नम्बर नरिया पढ़य इले इले पाती मेरी मंदर कलर वो रे विधा इतमी कुछ पढ़य इलिया नाम कट पड़ी विडरबूद इतना पढ़य इले रोमसान पढ़ इले वो पार्कोदे मुन मादी इल नाम कट पड़ी विटा नमुक नरिया कुरुत अतर इतनी ना इतमी ऐसे और ना अंजा ना की मना पाती कट पड़ी विटर इत कुछ एतने वह पांग की पार्टी कीड़े और कुर्त वर्त रे तंडल पाती रे मू इतना पारें अदारी नाल मुटल वर आरमचर इत अंजुर कल अंजुन कुर्त वर आरमचर अब कल पारें इतमी नम्बर पढ़य इलिया पात रोम पढ़ुत पड़े मारे अद्वे सम्म टाइम अभी कुछ पुदसा तुर् विडो मोट वे कुछ टाइम नाम इतमी अड़क पढ़य इले कट पड़ोना नमक मोटू अधिकम वो पारें ना वो काफी फिल्टर काफी पड़ेद डिकाशन इन अगाशन तेलटे अर चक वो तेल कल अंकी और वह वस्ट पड़ा इतमी चड़े विटे मणतका चड़ ताना वाले आरेंज कलर रोज तटी सो इत मणतका सर्वे वाले नरिया अदारी कुटी कुटियान मोटल वो ना वे आरम नम्बर इतमी पढ़य इले कट पड़ी विडरबूद नमुक सीक्रम अतर वि नम अब विटा असा सीकर तुर् वरा इतना मोट वर आरमचर पर அடுத்து பாத்தீங்கன்னா வெயில் சீசன் வந்து நமக்கு வந்திருது. சோ அதனால கண்டிப்பா வந்து எல்லாரும் மருதாணி இருக்கு செடி வச்சிருக்கீங்க அப்படினா கண்டிப்பா வந்து மாசம் மாசம் வந்து நீங்க கையில மருதாணி வச்சிட்டீங்க அப்படினா உடல் வந்து சூடு வந்து கண்டிப்பா குறையும். அந்த மருதாணி வந்து எவ்வளவு சூப்பரா நம்ம கையில வந்து நல்லா பத்தணும் நல்லா கலர் டார்க் ஆகணும்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கற டிப்ஸும் வந்து இந்த வீடியோ லாஸ்ட்ல உங்களுக்கு கொடுத்திருக்கேன் பாருங்க. இப்போ வந்து நாம மருதாணி தான் பறிக்க போறோம். மருதாணி பாருங்க நல்லா வளர்ந்துருது. இந்த மாதிரி பூ வச்சிருக்கு பாருங்க. இந்த மருதாணியோட பூ வந்து அப்படியே மல்லிப்பூ மாதிரி வாசனை அடிக்கிறது. இந்த பூவை வந்து கட் பண்ணி நம்ம விநாயகருக்கு வைக்கிற போது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா நமக்கு மத்த பூவெல்லாம் கடையில ரோஸோ எல்லா பூவும் கடையில கிடைக்கும். ஆனா மருதாணி பூ வந்து ரொம்ப அரிதா தான் கிடைக்கும். ஏன்னா இது எப்ப செடி பெருசாயி எப்ப வளர்ந்து பூ வைக்கிறதோ அப்பதான் இந்த பூவை வந்து நம்மளால சாமிக்கு வைக்க முடியும். அதனால விநாயகருக்கு இந்த மருதாணி பூ ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி வைக்கிற போது रोम रोम विशेषमा विनायकर चतुर्थी नरिया इवती ओर मलर वो मरदाणी पूव रोम विशेष अब का विध वर् पांग नम्बर विधेपोट चड़ सब पे वलर वा ओड़ वाले वंमारी ओड़ वे और कले वो चिना ओड़ वेसा मर मारे वलर् इतमी आक मरदाणी ना इरीके इतमी मेतड मरदाणी सीकर उयरमा और रे वर्ष इवसा இந்த மருதாணி பாத்தீங்கன்னா செடி மாதிரி தான் இருக்கும். இது உயரவே இல்ல. இந்த மாதிரி பறிக்க பறிக்க திரும்பவும் புசு புசா இப்படி அடர்த்தியா படர்ந்து வருது பாருங்க.
இந்த மருதாணி தான் நான் வந்து அடிக்கடி பறித்து எல்லாருக்கும் கொடுப்பேன், அபியாத்துக்கும் எடுத்துன்னு போவேன். இன்றைக்கி நானே பறித்து வச்சுக்கிறதுக்காக தான் இதை வந்து இப்போ பறிக்க போகிறேன். மருதாணி பூவியும் பறித்து விநாயகர் கோவிலுக்கு எடுத்துன்னு போக போகிறோம். தோசை வந்து கல்லில் சில பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு தோசை எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டின்னு எடுக்க வரல, ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு தோசை கிழிஞ்சு போய்டுறது, தோசை சரியாக வரல அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வாழைக்காய் நறுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காம்பு இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டு நீங்கள் காம்பை வந்து நறுக்குங்க, தூக்கி போடாதீங்க. இதை வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சொட்டு ஆயில் விட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி இந்த வாழைக்காயோட காம்பில் வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணினோம்னா ஒரே ஒரு சொட்டு எண்ணெயை விட்டு இப்படி தடவினோம்னா நமக்கு இதை கல் ஃபுல்லாக தடவுறதுக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் எப்போவுமே வாழைக்காய் வாங்கினோம்னா இந்த மாதிரி தான் பண்ணுவேன். எங்கள் அம்மா இவெல்லாம் இப்படி தான், எங்கள் பாட்டிலாம் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணுவாள். இந்த வாழைக்காயோட பால் வந்து நமக்கு தோசையை நல்லா ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அப்படியே ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுற போகிறோம். வாழைக்காய் அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு நறுக்கிக்கலாம். இதுக்காக உருளைக்கிழங்கு வந்து வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல எப்போ நீங்கள் வாழைக்காய் நறுக்கினாலுமே இந்த மாதிரி வாழைக்காயை வந்து காம்பை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து வாடி போகாது, இந்த சில்னஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி மார்னிங் வந்து இந்த மாதிரி ஒரு தோசை, இப்போ ஃபஸ்ட்டு வந்து மருதாணி பறிச்சாச்சு, அதுக்கப்புறம் வந்து காத்தால டிஃபனுக்கு வந்து தோசை தான், அப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு வேலையை பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வாழைக்காயோட காம்பில் வந்து நம்ம அதை எடுத்துகிட்டு பால் தடவிருக்கோம் இல்லையா, அதனால் நமக்கு ஒட்டாமல் தோசை பாருங்கள் இப்படி சூப்பராக எடுக்க வந்துடும். ஆட்டோமேட்டிக்காகவே இதோட பால் வந்து இப்படி எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிடும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா லைட்டாக வந்து நீங்கள் ஒரு தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் தோசை திருப்பும் போது அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். சப்போஸ் வாழைக்காய் காம்பு இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க, இந்த தோசை திருப்பியை வந்து அந்த தண்ணியில் லேசாக இப்படி துவைச்சிட்டு இப்படி நினச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி பண்ணிங்கனாலும் இந்த கல்லில் இருக்கிற எண்ணெயும் இந்த தண்ணியும் சேரும்போது தோசை வந்து ஒட்டாமல் எடுக்க வரும். ஃபஸ்ட்டு தோசையிலேருந்து உங்களுக்கு கடைசியில் நீங்கள் 100 தோசை பார்த்தா கூட உங்களுக்கு வந்து தோசை ஒட்டாமல் எடுக்க வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெங்காயம் தக்காளி சட்னி, தோசை வெங்காயம் தக்காளி சட்னி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு வந்து எப்பவும் போல் ஏதாவது ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் இல்லை ஒரு மோர் அது மாதிரி எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து மாதுளம்பழம் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 11 மணிக்கு வந்து மாதுளம்பழம் ஜூஸ் தான் நம்ம போட போகிறோம், அப்புறம் தான் சமைக்க போகிறோம். அடுத்து வந்து சமையல் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்காக வந்து கீரை கூட்டு அதுக்கு பைத்தம்பருப்பு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி களைஞ்சி எடுத்து வச்சாச்சு. ஸோ அதுக்காக தக்காளி வந்து நறுக்கின்னுருக்கா, தண்டு கீரை வாங்கியிருக்கா. ஸோ நாங்கள் வந்து எல்லாருமே கீரை ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். ஸோ இன்றைக்கி லஞ்ச் வந்து கீரை மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா காத்தால் வந்து டிஃபன் வந்து தோசை பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா சாதமும் ஒரு முளைக்கீரையில் வந்து ஒரு கூட்டு தான் பண்ண போகிறோம், வேறு எந்த டிஷ்ஷும் இன்றைக்கி பண்ண போகிறதில்ல. இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கசுமாங்காய் ஊறுகாய் நான் வீடியோ போட்டிருந்தேன், அந்த ஊறுகாய் தான் தொட்டுக்கிறதுக்கு. கறி எதுவும் இன்றைக்கி பண்ணல, ரொம்ப சிம்பிள் சமையல் தான். இப்போ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு 100 கிராம் அளவுக்கு பைத்தம்பருப்பு வந்து அலம்பிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீரையை வந்து இந்த மாதிரி நறுக்கிட்டு அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கீரையை வந்து இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து இதில் ஃபஸ்ட்டு விட்டுடுவோம், ரொம்ப ஜாஸ்தி தண்ணி தேவையில்லை. இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இதில் வந்து நம்ம இந்த கீரை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இந்த கீரையில் இருக்கிற ஈரமே உங்களுக்கு நல்ல ஈரம் தண்ணி கிடச்சிரும். அலசிட்டு தான் நம்ம வந்து கீரை எடுத்து வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுண்டா போகிறோம், இல்லைனா ஜாஸ்தி தண்ணி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் வந்து எந்த கூட்டு பண்ணினாலுமே வந்து சாதத்தில் பசங்க சாப்பிட்றதா இருந்தாலும் சைட் டிஷ்ஷாக இருந்தாலும் லேசான ஒரு புளிப்பு இருந்தால் எங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதை வந்து இது மேலே நறுக்கி அப்படியே வச்சுருவோம். இப்போ நான் வந்து இதை குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். பருப்போடு சேர்ந்து வைக்கும்போது நமக்கு குயிக்காக ஆகிடும் அப்படிங்கிறதுனால அட்ட டைமில் ஒரே சமயத்தில் பருப்பு கீரை எல்லாமே வெந்துடும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வச்சுருக்கோம். இதை அப்படியே வந்து நம்ம குக்கரில் வச்சுடலாம், ஒரு 3 இல்லை 4 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். விசில் வந்தவுடனே அடுத்தது பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன மூடி வந்து தேங்காய் எடுத்துக்க போகிறோம், ஒரு 1/2 கப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த அளவுக்கு இந்த தேங்காய் ஃபுல்லாக கீழே இந்த மாதிரி ஜாரில் போட்டுக்க போகிறோம்.
இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் போட்டுக்க போறோம். நான் வந்து ஒரு ரெண்டு மிளகாய் எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தேங்காய் சட்னி பதத்துக்கு நம்ம அரைச்சிர போறோம். அதுக்கப்புறம் தான் கீரை வெந்ததுக்கு அப்புறம் அதோட சேர்த்து கொதிக்க வைக்க போறோம். இப்போ அதை அரைச்சிட்டு பாப்போம். இப்போ மாதுளம்பழம் ஜூஸ் வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீரையும் வந்து நமக்கு வந்து குக்கர்ல வெந்துருது. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வந்து சாதம் வச்சிருக்கேன், இனிமே தான் வெயிட் போட போறேன். இப்போ பாத்தீங்கன்னா கீரையும் பைத்தம்பருப்பும் சேர்ந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்துருது பாருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்க போறோம். கீரை வந்து அதிகம் உப்பு தாங்காது, அதனால ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். தேவை அப்படின்னா கொஞ்சமா நம்ம அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். அபியோட அப்பா வந்து உப்பு அதிகம் சேர்த்துக்கிறது இல்லை அப்படிங்கறதுனால நான் கொஞ்சம் கம்மியா தான் போடுறேன். சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடும்போது நமக்கு கொஞ்சம் தேவைப்படும் அப்படின்னா கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். இந்த பக்கம் வந்து குக்கர்ல ஸ்டீம் வந்துருக்கு. இப்போ இந்த அரைச்ச தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் அரைச்சி வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம இதோட சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு வேற எதுவும் கறி எல்லாம் பண்ணல, தொட்டுக்கிறதுக்கு மாங்காய் ஊறுகாய் மட்டும்தான். ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கறதுனால சாப்பிடவும் முடியல, எதுவும் பண்ணவும் முடியல. இப்ப வந்து மழை நாள விட பாத்தீங்கன்னா இப்ப வெயில் நாள்ல டெய்லியே வந்து கீரை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே நிறைய வர ஆரம்பிச்சுடுது. தண்டுக்கீரை அதாவது முளைக்கீரை அப்படின்னு சொல்லுவாள்லயே, அது வந்து நிறையவே இப்பெல்லாம் வருது. அதுக்கப்புறம் அரைக்கீரை கூட பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்து நமக்கு டெய்லியே வந்து வர ஆரம்பிக்கிறது. வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இல்லை முடிஞ்சால் டெய்லியை கூட ஒரு கீரை சேர்த்துக்கிறது நல்லது தான். பட் நம்மளால டெய்லி கீரை போர் அடிக்கிறது அப்படின்னா கூட வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம கீரை சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும். இப்போ இதை அடுப்பில் வச்சு அப்படியே ஒரு கொதிக்க விட்டுற போகிறோம். தண்ணி திட்டமாக நம்ம கொஞ்சம் தான் விட்டுருக்கோம். கீரையில் இருக்கிற ஈரப்பதமே பார்த்தீங்கன்னா அலம்பிட்டு போடும்போது இந்த பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்கு. நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் இல்லை தொட்டுண்டு சாப்பிட்றதா இருந்தால் கூட இந்த கீரை ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது அந்த லேசான தக்காளியோட புளிப்பு இருக்கும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும். அதனால தான் நான் வந்து எல்லா கூட்டிலையுமே வந்து எங்கள் மாமியார் வந்து தக்காளி சேர்த்துப்பா. தொட்டுன்னு சாப்பிட்றதா இருந்தாலும் நம்ம வந்து புளி விடாமல் இந்த மாதிரி மெத்தடில் ஒரு தக்காளி போட்டு இப்படி பண்ணுற கூட்டு வந்து நல்லாயிருக்கும். அதனால இது சாதத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தாளிச்சு கொட்ட போகிறோம். கொஞ்சம் கொதிக்கட்டும் பார்ப்போம். இப்போ வந்து சாதமும் ஆயிடுத்து, நம்ம குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீரை வந்து நல்லா கொதிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தாளிக்கிறதுக்காக ஒரு கரண்டியில் வந்து எண்ணெய் விட்டு வச்சுருக்கோம். இப்போ தாளிச்சு கொட்ட போகிறோம். கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்காக ஒரே ஒரு வரமிளகாய் தாளிச்சு கொட்டிக்கிறேன். மிளகாய் வந்து நம்ம காம்போடு போடும்போது நல்ல காரம் கிடைக்கும். அதையும் வந்து அதில் சேர்த்துடலாம். நம்ம எப்பவுமே வந்து கடுகு இந்த மாதிரி வெடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அப்படி இல்லைன்னா கரண்டி இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா வெளியில் ஒன்று கூட தடிச்சு வராது. நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா எல்லாமே வந்து உங்களுக்கு வெளியில் ஸ்ப்ரெட் ஆகி தடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி எடுத்து வந்து பாத்திரத்துக்கு நேராக அப்படி வச்சுட்டோம் அப்படின்னா கடுகு தடிச்சா கூட இந்த சாம்பார் ரசம் கூட்டி என்ன பண்ணுறோமோ அதுலேயே விழுந்துடும். இல்லைன்னா அடுப்புக்குள்ளே மேலெல்லாம் ஒரு மாதிரி எண்ணெய் ஆகிடும். இப்போ வாசனைக்கு கொஞ்சமாக நம்ம வந்து பெருங்காய பொடியும் இதில் வந்து சேர்த்துட போகிறோம். இதை அப்படியே வந்து வைக்கலாம். ரொம்ப வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். மிளகாயும் பெருங்காயமும் சேர்த்து தாளிச்சு கொட்டுற போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து பார்க்க போகிறீங்க. அது என்ன அப்படின்னா நம்ம வந்து மரத்துலேருந்து டைரெக்டாக வந்து மாங்காய் பறிக்க போகிறோம். எல்லாருக்குமே மாங்காய் நம்ம டைரெக்டாக பறிக்கணும், அது நம்மளே நம்ம கையால் பறிக்கணும் அப்படின்றப்ப அது எவ்வளோ ஆசையாக இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எனக்காக வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து பக்கத்து ஆற்றுல வந்து பார்த்திங்கன்னா ஆற்று ஒட்டில் வந்து கடைசியாகும் நம்ம தெருவுலேருந்து, அதாவது நம்ம ஆற்றுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு வீடு நாலு ஃப்ளாட் தள்ளி வந்து இந்த வீடு இருக்குது.
அவள் ஆற்றுல பார்த்தீங்கன்னா ஒட்டு மாம்பழம், நீலம், தென்னை மரம், நிறைய இந்த மாதிரி வாழை மரம், நிறைய மரம் இருக்குது. அவள் வந்து இதுக்காக வந்து தண்ணி ஊற்றி பராமரித்து ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறாள். எனக்கு வந்து மாம்பழம் வந்து ரொம்ப பிடிக்கும். பர்சனலாகவே எல்லாருக்குமே மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். அதில் எனக்கும் வந்து ரொம்ப மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். அவள் ஆற்றுல வந்து பார்த்திங்கன்னா மரத்துலேருந்து அப்படியே காயாக வந்து பறித்து அதை வந்து நம்ம ஆற்றுல வந்து அரிசியிலையோ வைக்கல்லையோ இந்த மாதிரி பழுக்க போட்டு நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து இப்போ பறிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரங்கு வந்து நிறையா வர ஆரம்பிச்சிருது. ஸோ குரங்கு வந்ததுனால மரத்தில் வந்து ஒரு பழம் ஒரு காய் கூட வந்து வைக்கிறது இல்லை. வாழை குருத்த அதெல்லாமும் உடச்சிடுறது, மஞ்சள் குருத்த உடச்சிடுறது, மாங்காய் வந்து பாதி காயாக வந்து நிறையா வந்து கடித்து அந்த மாதிரி கீழே போட்டுறதுனால நமக்கு வந்து வேஸ்டேஜ் தான் நிறைய போகிறது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறா அப்படின்னா பார்த்தீங்கன்னா காய் வந்து ஓரளவுக்கு பழுக்கிற மாதிரி செங்காயாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி திட்டத்துக்கு வந்து ஒரு 10 கிலோ அளவுக்கு காய் வந்து இறக்குறா. இறக்கி அவள் வந்து விலைக்கு வந்து கொடுக்குறா. ஸோ அதில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 3 கிலோ மாம்பழம் வந்து அப்பா எடுத்துன்னு வந்தாள். இதுக்கு முன்னாடி எனக்கு அப்பா கொண்டு வந்திருந்த வீடியோவில் வந்து நான் காமிச்சிருப்பேன் மாம்பழம் வந்து எப்படி வைக்கோலில் வந்து நம்ம போட்டு ட்ரெடிஷ்னலான முறையில் நம்ம எப்படி வந்து ஆற்றுலேயே மாம்பழம் வந்து பழுக்க வைக்கிறது அப்படின்னு. அது வந்து இவாத்துலேருந்து பறித்த காய் தான். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்பெஷலாக அந்த மாதிரி பறித்து அதுவும் வந்து கடையில் வாங்கலை. இன்றைக்கி காலத்தில் பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினோன்னா மோஸ்ட்லி வந்து கல் வச்சு பழுக்க வைக்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் நமக்கு நிறைய வர மாதிரியான ஒரு இதுதான் வந்து இன்றைக்கி நிறைய இருக்குது. ஸோ அதுக்காக வந்து அப்படிலாம் இல்லாமல் நம்ம வந்து ஆற்றுலேயே வந்து ஆற்று காயிலே நம்ம வந்து பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவும் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டும் வந்து தண்ணி இல்லையா. அதனால தான் நிறைய வந்து காய் இருக்குது. நம்ம ஆற்று மரத்துலேயும் வந்து காய் நிறைய இருக்குது. பட் நம்ம ஆற்றுல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஊறுகாய் போடுற மாதிரியான ஒரு காய் வகை தான் நம்ம ஆற்று மரம். இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீலம் அப்படின்னு சொல்லலாம், குண்டு மாம்பழம், செந்தூரான்னு வந்து சொல்லுவாள். ஸோ அந்த மாதிரி வந்து ரெண்டு மரம் வந்து இவாத்தில் இருக்குது. அதுலேருந்து எனக்கு பறித்து தான் அப்பா வந்து கொண்டு வந்திருந்தேன். ஸோ அந்த கிளிப்பிங் அதை நான் வந்து இப்போ தான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து வந்து நம்ம காலையில் வந்து வீடியோ கிளிப்பிங்கில் வந்து பார்த்துருப்பீங்க மருதாணி பூ வந்து பிள்ளையாருக்கு வைக்கிறத பற்றி. இது இந்த விநாயகரை பார்த்திங்கன்னா ரெட்ட விநாயகர், அதாவது ட்வின்ஸு. திருக்கோவிலூரில் ஏரிக்கர மூளை அப்படின்னு சொல்லுவோம், சந்தப்பேட்டை விட்டு திருக்கோவிலூர் ஜாயிண்டில். ஸோ அங்கே வந்து இருக்குது இந்த ரெட்ட விநாயகர். இது வந்து ரொம்ப வந்து ஃபேமஸ், ரொம்ப பழைய காலத்து விநாயகர். ரீசெண்டாக இப்போ தான் வந்து கும்பாபிஷேகமும் ஆகி மண்டல பூஜையும் ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒரு 4-5 மாதத்துக்கு மேலே ஆயிருக்கும். ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த விநாயகர். கண்டிப்பாக இந்த பக்கம் திருக்கோவிலூர் சைடு வர யாராக இருந்தாலும் இந்த ரெட்ட விநாயகரை வந்து பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போங்க. இங்கே சுவாமிக்கிட்ட வேண்டினா கண்டிப்பாக எல்லாமே நடக்கும். மெயினாக மழை வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிற நேரத்தில் மழை வரக்கூடாது அப்படின்னா வேண்டிட்டு தேங்காய் எடுத்து வச்சோன்னா அதே மாதிரி மழை வராது. ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக நடக்கணும், மழை பெய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இவாள்கிட்ட வேண்டிக்கலாம். ரொம்ப அதுக்கேற்ற ஃபேமஸான விநாயகர். ரொம்ப ரொம்ப எங்களுக்கு பர்சனலாக வந்து ரொம்ப வந்து பிடிச்ச ஒரு ரெட்ட விநாயகர் இது. அதனால் கண்டிப்பாக இந்த பக்கம் வரவங்க எல்லாருமே வந்து சுவாமியை வந்து தரிசிக்கணும். ரெட்ட விநாயகர் அப்படின்றது வந்து இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இருக்குது. பழங்காலத்து விநாயகர்னால் அதுக்கான ஒரு ஒரு சாநித்தியம் வந்து தனியே இல்லையா. அதனால தான் நான் வந்து குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ரொம்ப எவ்வளோ பஞ்சு மாதிரி ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி பாருங்கள். எவ்வளோ சுமாரான மாவாக இருந்தால் கூட அருமையான சப்பாத்தி வரணும் அப்படின்னா நல்லா வந்து கொதிக்கிற வெந்நீர் விட்டு மாவை கொஞ்சம் நாள் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு இழுத்து அதுக்கப்புறம் பிசையிற போது ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் பாருங்கள். நல்லா அப்படியே துவண்டு மாதிரி ஒரு மாதிரி துணி மாதிரி நல்லா வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது. மருதாணி வந்து எப்படி ஒரு 5 நிமிஷத்தில் மிக்சியில் வந்து நைஸாக அரைக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து இப்போ காத்தால மருதாணி பறிச்சாச்சு. ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக எப்பவுமே மருதாணி இலைகளை போட்டு அரைக்கிற போது பார்த்தீங்கன்னா கொஞ்சத்தில் மசியவே மசியாது. எவ்வளோதான் நல்லா அரைக்கிற ஜாராக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும், சுற்றி சுற்றி வரும், ரொம்ப சவுண்டு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப குயிக்காக ஒரு 5 நிமிஷத்தில் ரொம்ப நைஸாக வெண்ண மாதிரி மருதாணியை மிக்சியில் எப்படி அரைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இப்போ வந்து அது மட்டும் இல்லாமல் மருதாணி கூட எண்ணெய் போட்டு அரைச்சா நல்லா நைஸாக, அதாவது வந்து நல்ல திக்காக பிடிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வெயில் நாள் இல்லை மழை நாளாக இருந்தால் கூட பரவாயில்ல, மழை நாளில் அரைக்கிற போது புளி போட்டு அரைக்கலாம், வெயில் நாளில் வந்து எலுமிச்சம்பழம் புளியலாம். இந்த மாதிரி நமக்கு எலுமிச்சம்பழமோ இல்லை புளியோ போட்டு நம்ம வந்து மருதாணி ஆரம்பிக்கிற போது ரொம்ப சூப்பராக பிடிக்கும். இந்த எலுமிச்சம்பழ சாரை தான் வந்து நம்ம இதில் விட்டுக்க போகிறோம்.
எலுமிச்சம்பழம் இல்லை அப்படின்னா கருப்பு புளி. புளி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஆனால் எலுமிச்சம்பழம் சாறு போட்டு அரைக்கிற போது ரொம்ப சூப்பராக பிடிக்கும். இதை வந்து நம்ம இதில் வந்து புழிஞ்சிட போகிறோம் ஜாரில். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப குயிக்காக அரைக்கிறதுக்கு என்ன ஒரு வழி பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே பாதி கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி மருதாணி இலைகள் ரொம்ப முழுசாக இருக்குது அப்படின்னா அதை வந்து இப்படி கையில் எடுத்துருங்க, பொடி பொடியாக இப்படி கத்திரிக்கோளால் நல்லா ஃபைனாக அப்படின்னு நறுக்கிடுங்க. உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் கத்தியால் கூட நறுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கத்திரிக்கோளால் சின்ன சின்னதாக வந்து இப்படி நறுக்கிட்டேன்னா வந்து நல்லா மருதாணி தூள் தூள் ஆகிடும். இந்த மாதிரி முழு இலையாக போட்டு நம்ம அரைக்கிற போது பார்த்தீங்கன்னா எல்லா இலையுமே இந்த மாதிரி முழுசு முழுசாக இருந்ததுன்னா, பெரிய இலையாக இருந்ததுன்னா ஜாரில் போடும்போது சுற்றி சுற்றி வரும், அது மசியணும் அப்படின்ட்டு நம்ம திரும்ப திரும்ப தண்ணி நிறைய விடுவோம், அப்போ அதிக தண்ணி ஆகிடும். ஆனால் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கையில் வச்சு பொடி பொடியாக நறுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக உங்களுக்கு நைஸாக சீக்கிரமாக ரொம்ப குயிக்காகவே மருதாணி ரெடி ஆகிடும். 5 நிமிஷத்தில் நம்ம வந்து ஜாரில், சரியாக அரைக்காத ஜாராக இருந்தால் கூட இந்த மாதிரி கட் பண்ணிடுற போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொடி பொடியாக ஆயிடுறதுனால நல்லா வந்து ஒரு கொத்தமல்லி தழையை நம்ம எப்படி நறுக்குவோமோ அந்த மாதிரி நறுக்கிட்டோம்னா மருதாணி நல்லா சூப்பராக பிடிக்கும். அதில் இருக்கிற கோம்புகள் எல்லாம் நம்ம ஆஞ்சி எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நறுக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப தூள் தூளாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம பண்ணிட்ட போது நிறைய பேர் கையாலே கிள்ளி கிள்ளி போடலாம் அப்படின்னு இப்படி கிள்ளுவோம், ஆனால் கையால் கிள்ளினா கூட அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபைனாக ஆகாது. கத்திரிக்கோளால் நறுக்கிற போது நமக்கு நல்ல தூள் ஆகிடுது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இருக்கிற மருதாணியை வந்து அப்படியே நம்ம இந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிட்டு இதில் போட்டு நம்ம அரைச்சிட போகிறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து பொடி பொடியாக கத்திரிக்கோளால் கட் பண்ணிட்டதுனால நமக்கு அதிக தண்ணியும் தேவைப்படாது, சீக்கிரமாக மசிஞ்சிடும், ரொம்ப வெண்ணெய் மாதிரி ஆகிடும். நம்ம நல்லா வந்து ஒரு 2 பேர் கைக்கு வச்சுக்க போகிறோம், 2 பேர் வந்து கைக்கு காலுக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னா நல்லா தாராளமாக ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் பழம் வந்து புழிஞ்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு பழம், மீடியமான ஒரு பழம் தான் நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கூட தண்ணியும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ஏற்கனவே மருதாணி பற்றின ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், மருதாணியின் மறுபிறவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மருதாணி நல்லா திக்காக பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னொரு மெத்தடும் போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் எலுமிச்சம்பழம் அப்படி இல்லைன்னா புளி அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். 2 மெத்தடுமே ரொம்ப சூப்பராக அரக்கா பிடிக்கும். சுமாராக பிடிக்கிற மருதாணி கூட ரொம்ப நன்னா திக்காக பிடிக்கிறதுக்கு ரொம்பவே இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து கையில் வச்சுக்கும் பொழுது, இல்லை எலுமிச்சம்பழம் போட்டிருக்க நிறைய பேருக்கு சளி பிடிக்கும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி ஒரு தைலமோ இல்லை அமிர்தாஞ்சன் விக்ஸு இல்லை உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் மருதாணி வைக்கிறதுக்கு முன்னாடி கையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மருதாணி வச்சிங்கன்னா சளியும் பிடிக்காது. அதே டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருதாணி வந்து நல்லா டார்க்காகவும் சிவகப்பாகவும் வந்து உங்களுக்கு மருதாணி பற்றியிருக்கும். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஐடியா, இதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைனலி இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் வந்து தெரிஞ்சுட்டுருப்பீங்க. இதுக்கப்புறம் வந்து மேலும் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான என்ஜாய் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் வந்து நான் வந்து போடுறேன். மறுபடி வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.